டிஸ்க் பல்ஜ் உள்ள பேஷண்ட் வந்து ஸோ ஒட்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறாங்க. அடுத்த ஸ்டேஜ் வந்து யோகா பயிற்சி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கான பயிற்சி தான் இப்போ வந்து செஞ்சு காமிக்க போகிறோம். ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பயிற்சி வந்து ஸோ ரெண்டு காலம் சேர்த்து வச்சுக்கோங்க. ரெண்டு காலம் சேர்த்து வச்சுட்டு இப்போ பொறுமையாக ரைட் லெக் மட்டும் எந்த லெவலுக்கு முடியுதோ அந்த லெவலுக்கு மட்டும் பொறுமையாக காலை ரைட் லெக் 30 டிகிரியில் கொஞ்சம் கீழே கொண்டு போங்க. ஸோ அப்படியே அதே நிலையில் ஒரு 10 செகண்ட் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிட்டர்ன். அதே போல் அதர் லெக் லெஃப்ட் லெக்கில் 30 டிகிரியில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அந்த பயிற்சி வந்து தொடர்ந்து காலையில் எழுந்திரிச்சோடனே ஸோ எம்டி ஸ்டமக்கில் வந்து தொடர்ந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து செய்யணும். மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஸோ மார்னிங் ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்கிறது நல்லது. ஏன் டாக்டர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் செய்யணுமா? ஆனால் கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்கிறது தான் நல்லது. ஸோ என்ன யோகா பொறுத்தவரையும் ஸோ ஸ்டமக் வந்து எம்டியாக இருக்கணும். எம்டியாக இருக்கும்போது செய்யும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக இந்த டிஸ்க் பல்ஜ் உள்ள பேஷண்ட்டுக்கு வந்து இந்த பயிற்சி வந்து நல்ல பலனளிக்கும். ஆரம்ப ஸ்டேஜாக இருந்தால் இதே ஸ்டேஜ் 4 இருக்கும்போது ஸோ வலி வந்து ரொம்ப சிவியராக இருக்கும், ரேடியேட்டிங் பெயினாக இருக்கும். அந்த கண்டிஷனில் இந்த பயிற்சி செஞ்சாக்கா ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஆகவே ஸோ ஒன்ஸ் சிகிச்சை முடிஞ்ச பிறகு அடுத்த லெவலில் வந்து யோகா தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுற போது இப்போ சிம்பிளான பயிற்சியில் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நல்லது. டிஸ்க் பயிற்சிக்கான 2வது பயிற்சி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான பயிற்சி தான். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 ஸ்டேஜில் பண்ணக்கூடியது. குறிப்பாக இப்போ டிஸ்க் பல்ஜிக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து அது ஃபங்க்ஷனுக்கு டிஸ்க் அலைன்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய பயிற்சி தான் அடுத்த பவர்ஃபுல் தாஸ்னா. இது நல்லாவே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ செய்முறை பார்ப்போம். பொறுமையாக ரைட் லெக்கை மட்டும் மடக்குங்க. முட்டிய எஸ் முட்டியை மடக்கி இப்போ முட்டி வந்து நெஞ்சுக்கிட்ட கொண்டு போங்க. எஸ் இப்போ ரெண்டு கையும் முட்டியை பிடிச்சிட்டு பொறுமையாக தலையை மேலே கழுத்தொலி இல்லைனாக்கா தலையை மேலே கொண்டு வாங்க. கழுத்தொலி இருந்தால் தலையை தலையிலே வச்சுக்கலாம். ஸோ அப்படியே மேலே கொண்டு வந்துட்டு பிறகு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். மூச்சு மெயின் விட்டுட்டு ஒரு 10 கவுண்ட்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிட்டர்ன். நான் ஸ்லோலி ரிட்டர்ன் பேக் டு தி நார்மல் பொசிஷன்.